நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கில இலக்கண வகுப்பில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இதுவரைக்கும் வந்து 12 டென்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த 12 டென்ஸ்லையுமே வந்து ஒரு வேர்ப் எடுத்து எப்படி வருது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு பி ரீகேப் ஃபார் ஆல் 12 டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். நான் முதல்ல இங்கிலீஷில் சொல்கிறேன், அப்புறம் அதுக்கு தமிழ்லேயும் சொல்கிறேன், நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ளலாம், சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரைட்டு, இப்போது இன்றைக்கு வகுப்பு வந்து 30வது கிளாஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வி ஆர் கோயிங் டு சி ஆல் த 12 டென்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அப்படின்றது ஒரு வெர்பு வந்து எப்படியெல்லாம் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு வெர்ப் எடுத்துக்கிறோம், ஒரு செயல் எடுத்துக்கிறோம், அந்த செயல் வந்து அதாவது ஒரு வாக்கியம் அமைக்கிறோம், அந்த வாக்கியம் அமைக்கும்போது அது நெகட்டிவாக எப்படி வரும், அப்புறம் வந்து அதை கேள்வி கேட்டோன்னு சொன்னால் எஸ்ஆர் நோ டைப் க்வெஸ்டனாக இருந்ததுன்னா எப்படி வரும், அப்புறம் வந்து டபிள்யூஹெச் க்வெஸ்டனாக கேட்டால் எப்படி வரும், இது வந்து ப்ரெசன்டென்ஸில் வரும். அப்புறம் அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில், அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில், அது மாதிரி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஐ ப்ளே வாலிபால் டெய்லி. ஐ ப்ளே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளே. தேர்ட் பர்சனாக இருந்ததுன்னா ஷீ ப்ளேஸ்னு வரும், PLAYS, ப்ளேஸ். இப்போ அங்கே ஐன்னு வரதுனால ப்ளே. ஐ ப்ளே வாலிபால் டெய்லி. நெகட்டிவ், ஐ டோன்ட் ப்ளே வாலிபால் டெய்லி. நான் தினமும் வாலிபால் விளையாடுவதில்லை. Do you play volleyball daily? நீ வாலிபால் தினமும் விளையாடுகிறாயா? Yes, I play volleyball daily. No, I don't play volleyball daily. திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறோம் பாருங்கள். I play volleyball daily. Do you play? I don't play volleyball daily. Do you play volleyball daily? Yes, I play volleyball daily. No, I don't play volleyball daily. இப்போது நீ அதாவது டு யூ ப்ளே வாலிபால் டெய்லினா நீ வாலிபால் தினமும் விளையாடுகிறாயா? அதற்கு பதில் வந்து ஆமாம், நான் வாலிபால் தினமும் விளையாடுகிறேன். இல்லை, நான் வாலிபால் தினமும் விளையாடுவதில்லை. ஓகே, இப்போது கேள்வி கேட்குறது நெகட்டிவாக கேள்வி கேட்குறோம். எப்படின்னா, டோன்ட் யூ ப்ளே வாலிபால், நீ வாலிபால் விளையாடுவது இல்லையா? டு யூ ப்ளே வாலிபால்னால் நீ வாலிபால் விளையாடுகிறாயா? டோன்ட் யூ ப்ளே வாலிபால் அப்படின்னு கேட்டோன்னா நீ வாலிபால் விளையாடுவது இல்லையா அப்படின்னு கேட்குறது. ஸோ நெகட்டிவான ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமான்னு சொல்லிடலாம். எஸ், ஐ டோன்ட் ப்ளே வாலிபால் டெய்லி. இந்த நெகட்டிவான கேள்வியை நீங்கள் ஒத்துக்கலேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நோ, ஐ ப்ளே வாலிபால் டெய்லி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நெகட்டிவ் கேள்வி வரும்பொழுது உங்கள் பதில் வந்து ஆம்னு சொல்லிவிட்டு நீங்கள் நெகட்டிவாக சொல்லணும். ஒரு நெகட்டிவ் கேள்வி வரும்பொழுது உங்கள் பதிலை வந்து அதுக்கு ஆம்னு இருந்ததுன்னா ஆம்னு சொல்லணும், ஆனால் அந்த நெகட்டிவாக அந்த பதிலையே சொல்லணும். டோன்ட் யூ ப்ளே வாலிபால்னு கேட்கும்போது அம்மா நான் வாலிபால் விளையாடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எஸ் அப்படின்னு சொல்லுவேன், அப்புறம் ஐ டோன்ட் ப்ளே வாலிபால் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது அந்த கேள்வி வந்து நெகட்டிவாக கேள்வி கேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் மறுத்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாலிபால் விளையாடுறது வழக்கம், உங்களுக்கு ரெகுலராக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து அவன் கேட்க விளையாடுறது இல்லையான்னு சொல்லும்போது நோ 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 இல்லை 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 நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது நோ, ஐ ப்ளே வாலிபால் டெய்லி அப்படின்னு வரும். திருப்பி முதல்லேருந்து ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள், ஏன்னா இதே மாதிரி தான் மற்றதெல்லாம் வரப்போகுது. ஐ ப்ளே வாலிபால் டெய்லி, இல்லைன்னா டெய்லியே கூட ஐ ப்ளே வாலிபால், ஐ டோன்ட் ப்ளே வாலிபால், Do you play volleyball? Yes, I play volleyball. No, I don't play volleyball. Don't you play volleyball? Yes, I play volleyball. No, I don't play volleyball. இப்போ வந்து டோன்ட் யூ ப்ளே ரொம்ப திருப்பி ரிப்பீட் பண்ணுற பாருங்க. டோன்ட் யூ ப்ளே வாலிபால் அப்படின்னா நீ வாலிபால் விளையாடுவது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அதை வந்து அப்படியே உடன்படுகிறீர்கள்னு வச்சுப்போமே, அப்போ எஸ்னு சொல்லிவிட்டு உங்கள் கேள்வி உங்கள் பதில் வந்து நெகட்டிவாக இருக்கணும். எஸ், ஐ டோன்ட் ப்ளே வாலிபால் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அவங்க சொல்கிற கேள்வியை வந்து மறுத்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நோ 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 ஐ ப்ளே வாலிபால் அப்படின்னு சொல்லலாம். ஐ ப்ளே வாலிபால் டெய்லி அப்படின்னு சொல்லலாம்.
இப்போது அடுத்தது வந்து இது கொஷின் தட் இஸ் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி வந்து கேள்வி கேட்குறதுன்றது இல்லையா, டீட்டெயில்டு டிஸ்கிரிப்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம், வென் டு யூ ப்ளே வாலிபால், நீ வாலிபால் எப்பொழுது விளையாடுகிறாய், வேர் டு யூ ப்ளே வாலிபால், நீ வாலிபால் எங்கே விளையாடுகிறாய், வித் ஹூம் டு யூ ப்ளே வாலிபால், நீ வாலிபால் யாருடன் விளையாடுகிறாய், ஹவு லாங் டு யூ ப்ளே வாலிபால், நீ எவ்வளோ மணி நேரமாக விளையாடுகிறாய், ஹவு ஆஃபன் டு யூ ப்ளே வாலிபால், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக விளையாடுற அப்படின்ற மாதிரி, வாரத்தில் ரெண்டு நாள் விளையாடுறேன், மூணு நாள் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி, ஹவு ஆஃபன் டு யூ ப்ளே வாலிபால், ஐ ப்ளே வாலிபால் ஒன்லி ஆன் சண்டேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ கேள்வி கேட்குறது வந்து வென் வச்சு கேட்கலாம், வேர் வச்சு கேட்கலாம், வித் ஹூம் யாருடன் விளையாடுகிறாயின்னு கேட்கலாம், ஹவு லாங் அப்படின்னு வரும்போது எவ்வளோ மணி நேரமாக விளையாடுறேன்னு கேட்கலாம், ஹவு ஆஃபன் வந்து எப்படி அடிக்கடி விளையாடுகிறாயா அப்படின்ற மாதிரி கேட்கலாம், எப்பொழுதெல்லாம் விளையாடுகிறாய் அப்படின்ற மாதிரி கேட்க முடியும். ஓகேயா, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், எல்லாமே நிகழ்கால வாக்கியங்கள் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ டூ வரும், அப்புறம் வந்து இருந்ததுன்னா டஸ்னு வரும், இப்போ தேர்ட் பர்சன் வந்து சிங்குலராக இருந்ததுனாக்க டஸ் வரும், ஷீ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டஸ் அப்படின்னு வரும், டஸ் நாட்னு வரும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்துட்டு டூ நாட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன், டோன்ட்னு யூஸ் பண்ணியிருக்கேன், அதே தேர்ட் பர்சனை போட்டுட்டு நீங்கள் டஸ் நாட்னு போட்டு நீங்கள் அந்த வாக்கிய அமைப்பு முறையாக பார்த்துக்கலாம். இப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு வரும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும்போது ஷீ வென்ட் டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷீ வென்ட் டு த சூப்பர் மார்க்கெட் மெயின் சப்ஜெக்ட் வந்து அதை வச்சுப்போம். ஷீ வென்ட், கோக்கு என்ன பாஸ்ட் டென்ஸு, வென்ட், ஷீ வென்ட் டு தி சூப்பர் மார்க்கெட். இப்போது இதை நெகட்டிவாக மாற்றணும், ஷீ வென்ட்னு வரும்போது அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிட் அப்படின்றத மாற்றுவோம், போடுவோம், அப்புறம் வந்து அந்த ரூட் வேர்ப் வந்து கோன்னு போடுவோம், நெகட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் நாட் அப்படின்றத சேர்ப்போம். ஸோ டிட்னா டிட் நாட், அப்புறம் ரூட் வேர்ப் கோ அப்படின்றது வரும். ஸோ வென்ட்னு வரும்போது கேள்வி கேட்குறோம், பதில் சொல்லும்போது நம்ம வந்து ஐ டென்ட் கோ அப்படின்னு சொல்லுவோம், ஐ டென்ட் வென்ட்டுன்னு சொல்லக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ டென்ட் கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷீ வென்ட் டு த சூப்பர் மார்க்கெட், ஷீ டென்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட். எப்படி கேள்வி கேட்கலாம், டிட் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட், அவள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாளா அப்படின்னு கேட்கலாம், எஸ் ஷீ வென்ட் டு த சூப்பர் மார்க்கெட், நோ ஷீ டென்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட், டின் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட், அவள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போலேன்னா எஸ் ஷீ டென்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட். இப்போ அதை மறுத்து சொல்லணும் அப்படின்னா நோ ஷீ வென்ட் டு த சூப்பர் மார்க்கெட், நோ ஷீ வென்ட் டு த சூப்பர் மார்க்கெட். திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள், ஷீ வென்ட் டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டி, நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணோம், ஷீ டென்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டி, டிட் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டி, டிட் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டி, எஸ் ஷீ வென்ட் டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டி, நோ ஷீ டென்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டி, ஆ நேத்திக்கு அவள் வந்து சூப்பர் மார்க்கெட் போகலப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் கேள்வி வந்து நெகட்டிவாக போடுது, டின் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டி, அவள் சூப்பர் மார்க்கெட் நேத்துக்கு போலியா, போனாளானா டிட் ஷீ கோ, டின் ஷீ கோனா போலியா அப்படின்னு அர்த்தம், நெகட்டிவ் கேள்வி, எஸ் ஷீ டின் கோ டு த சூப்பர் மார்க்கெட். அதை மறுத்து சொல்கிறீங்கன்னா நோ ஷீ வென்ட் டு த சூப்பர் மார்க்கெட். இப்போது டின்ட்டு வென்ட்டு இதுதான் நல்லா கேர்ஃபுல்லாக எடுக்கணும், மிஸ் பண்ணிவிடுவோம், இது ப்ராக்டிஸில் வரணும் உங்களுக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பாஸ்ட் டென்ஸில் வருதுன்னு சொன்னால் அது பாஸ்ட் டென்ஸோட வேர்ப் என்ன வருது, கோக்கு வென்ட்டு, அதை டிட்டுன்னு சேர்க்கும்போது அது கோன்னு மாறிடும், ரூட் வேர்ப் வரும், நெகட்டிவாக சேர்க்கணும்னா நாட் அப்படின்றத சேர்க்கணும், இதுதான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, வென் டிட் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட், அவள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எப்போ போனால், வென் டிட் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட், இல்லை அவள் வந்து இப்போ ஜென்ரலாக கேட்கணும் வேர் டிட் ஷீ கோ, அவள் எங்கே போனா அப்படின்னு கேட்கணுன்னா வேர் டிட் ஷீ கோ, நீங்கள் என்ன சொல்வீங்க, ஷீ வென் டு த சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஹவு டிட் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட், அவள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எப்படி போனா, ஷீ வென் டு த சூப்பர் மார்க்கெட் பை பைக், ஷீ வென் டு த சூப்பர் மார்க்கெட் பை கார், எப்படி போனான்னா எந்த எந்த மார்க்கமாக போனா அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம். அவள் எப்படி போவா அப்படின்னா வேறு மாதிரி வரும். ஓகே, இப்போ நான் வந்து ஹவு டிட் ஷீ கோ எப்படி போனா அப்படின்னு சொல்லி கேட்குறேன், ஹவு டிட் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட், எப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு, ஷீ வென் டு த சூப்பர் மார்க்கெட் பை கார், அது நம்ம போட்டுக்கலாம். வை டிட் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட், அவன் ஏன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனான், நான் தான் போவானான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சுச்சுவேஷன் வெளியில் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் அவளை அனுப்பிச்ச, வை டிட் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட், அவன் ஏன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனான், ஹவு ஆஃபன்
டிக்ஷி கோ டு த சூப்பர் மார்க்கெட். அவன் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேயா? ஸோ சில இது வந்து அந்த க்வெஷ்சன் டேக்ஸும் வரும்போது எல்லா க்வெஷ்சன் டாகும் எல்லாத்தோடையும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் செட் ஆகக்கூடிய க்வெஷ்சன்ஸ் வச்சு கேள்வி கேட்டு பாருங்கள், சரியாக இருந்ததுன்னா அதை கேட்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம போட்டுக்கிறது எல்லாமே என்ன கேட்டிருக்கோம், வென் போட்டிருக்கோம், வேர் போட்டிருக்கோம், ஹவ் போட்டிருக்கோம், வை போட்டிருக்கோம், வித் ஹோம் போட்டிருக்கோம். ஹவ் ஆஃப்ன்றது ஒரு டயத்தை சொல்கிறோம், ஒரு நேர அளவு, கால அளவுன்னு சொல்கிறோம். அந்த கால அளவுனாக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற நிகழ்ச்சி அப்படின்றது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கணும்னா அப்படி நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஹவ் ஆஃபன் டிஷ் கோ டு த சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி கேட்க முடியும். ரைட்? இப்போது டு யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் இட் ஸோ தட் இஃப் ஐ கேன் ரிப்பீட் இட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஷீ வென் டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டே, ஷீ டென் கோ டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டே, டிட் ஷி கோ டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டே. நல்லா பாருங்கள், டிட் ஷி கோ டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டே? எஸ், ஷீ வென் டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டே. நோ, ஷீ டென் கோ டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டே. டின் ஷீ கோ டு த சூப்பர் மார்க்கெட் எஸ்டர்டே? அவள் சூப்பர் மார்க்கெட் திருப்பி போனாளா அப்படின்னு கேட்குறோம். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஷீ டென் கோ, அவள் போகலையா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவள் போகல. நோ, ஷீ வென் டு த சூப்பர் மார்க்கெட். நோ அப்படின்னு சொன்னாக்கா அந்த பதில் பாசிட்டிவாக வரும். நெகட்டிவாக நீங்கள் பதில் சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக பதில் இருந்ததுன்னா நெகட்டிவான இதுவாக இருக்கும். நெகட்டிவாக பதில் சொன்னீங்கன்னா பாசிட்டிவான ஆன்சராக இருக்கும். இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் க்வெஷ்சன்ஸ் கேட்கும்பொழுது, வேர் டிட் ஷி கோ, அவள் எங்கே போனால், ஹவு டிட் ஷி கோ, அவள் எப்படி போனால், வை டிட் ஷி கோ, அவள் ஏன் போனால், வித் ஹோம் டிட் ஷி கோ, அவள் யாருடன் போனால், ஹவு ஆஃபன் டிட் ஷி கோ, ஓகேயா, அப்போ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவள் போனால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நவ் வி ஆர் கம்மிங் ஆன் டு த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வந்து என்னன்னு சொன்னால் நீங்களுக்கு தெரியும், வில் அப்படின்றத சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஹீ வில் டேக் ஆயில் பாத் ஆன் சண்டேஸ். அவர் வந்து நார்மலாக ஹீ டேக்ஸ் ஆயில் பாத் ஆன் சண்டேஸ் வழக்கமாக நடக்கிற செயலில் வந்துட்டு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். இப்போ வந்துட்டு அவர் எடுப்பார், ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் எடுப்பார்னு சொல்லலாம், இல்லைனா ஹீல் டேக் ஆயில் பாத் அப்படி ஆன் சண்டேஸ்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகேயா? ஹீல் டேக் ஆயில் பாத் ஆன் சண்டேஸ். ஹீ வில் நாட் டேக் ஆயில் பாத் ஆன் சண்டேஸ். ஹீ ஓன்ட் அப்படின்னு, வில் நாட் வந்து ஓன்ட்னு சொல்லலாம். ஹீ ஓன்ட் டேக் ஆயில் பாத் ஆன் சண்டேஸ். வில் ஹீ டேக் ஆயில் பாத் ஆன் சண்டேஸ்? அவர் ஞாயிற்றுக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பவரா அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஹீ வில் டேக் ஆயில் பாத் ஆன் சண்டேஸ். நோ, he won't take oil bath on Sundays. இல்லை, அவர் வந்து oil bath எடுக்க மாட்டார் சண்டேஸில். won't he take oil bath on Sundays? won't, முன்னர் will not, won't-னு மாறுறது. won't he take oil bath on Sundays? அப்போ நீங்கள் வந்து அவர் எடுக்க மாட்டாரான்னு கேட்கும்போது நீங்கள் அதை ஆமான்னு சொல்லணும்னு சொன்னால் எடுக்க மாட்டார் தான் அப்படின்னு சொன்னால் எஸ்னு சொல்லிட்டு திருப்பி பதில் வந்து நெகட்டிவாக தான் சொல்லணும். எஸ், ஹி ஓன்ட் டேக் ஆயில் பாத் ஆன் சண்டேஸ். நோன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னா நோ, ஹி வில் டேக் ஆயில் பாத் ஆன் சண்டேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். வென் வில் ஹி டேக் ஆயில் பாத், அவர் ஆயில் பாத் எப்போ எடுப்பார்? வேர் வில் ஹி டேக் ஆயில் பாத், அவர் எங்கே எடுப்பார்? ஓகே, ஆயில் பாத் எங்கே எடுப்பார் அப்படின்னு சொன்னாக்க சாதாரணமாக வந்து கிராமப்புறத்துலாம் பார்த்தா தோட்டத்தில் ஆயில் பாத் எடுப்பாங்க. இப்போ இங்கே நம்மளோட நகர்ப்புறத்தில் வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னாக்க என்னன்னு சொன்னாக்க பாத்ரூமில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஆயில் பாத் அப்படின்னு வரும்போது. ஸோ நான் அதை கேள்வி கேட்கணும் இல்லையா, ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கோசரம் நம்ம கேட்குறோம். ஓகே, வேர் வில் ஹி டேக் ஆயில் பாத், ஹவு ஆஃபன் வில் ஹி டேக் ஆயில் பாத், எவ்வளோ இதுவாக அவர் எடுப்பார் ஆயில் பாத் எடுப்பார், ஹவு ஆஃபன் ஃப்ரீக்வெண்ட்லி எடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஹவு லாங் வில் ஹி டேக் ஆயில் பாத், ஆயில் பாத் எடுத்தார்னா அவர் ரெண்டு மணி நேரம் சில பேருக்கு ஆகும், சில பேருக்கு அரை மணி நேரம் ஆகும், சில பேருக்கு ஒரு மணி நேரம் ஆகும், அவர் எவ்வளோ மணி நேரம் ஆயில் பாத் எடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவு லாங் வில் யூ ஸ்லீப் மாதிரி, எவ்வளோ நேரம் தூங்குவார்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹவு லாங் வில் ஹி டேக் ஆயில் பாத். அதான் சொன்னேன், சில செயல் வந்து ரொம்ப நேரம் நடக்கும், அப்போ வரும்போது நம்ம அதை கேட்க முடியும். ஆயில் பாத்ன்ற ரொம்ப நேரம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், கால் மணி நேரம், சில பேர் பத்து நிமிஷமே ஆகிடும், குடிச்சிட்டு உடனே ஓடி வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆக்ஷன் விச் தே ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி வரும்னு பார்த்தோம், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் பார்த்தோம்.
சரி நேயர்களே, சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப லென்த்தியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் வரக்கூடிய கிளாஸ் வந்து ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஈஸியாக அவங்களுக்கும் புரியும், திருப்பியும் பார்க்க முடியும் அப்படின்ற காரணத்தினால. இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பார்த்தோம். இதை நீங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நிகழ்ச்சி வந்து நிறைய விஷயங்கள் நான் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நீங்களும் வந்து என்னோட ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்றத மைண்டில் போட்டுக்கோங்க. மீண்டும் வந்து முக்கியமாக வந்து இதை மற்றவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து உங்கள் டெய்லி தேடிட்டு இருக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணவொன்னே உங்களுக்கு வந்து பொத்துன்னு வந்து விழுந்துடும். ஸோ யூ கேன் சீ தட். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கேஷ்.